கொஞ்சம் உசுறு இருக்கு, அதை இன்னைக்கு நாங்கள் வாங்கிடுவோம். ஒரு நாள் இந்த வாசன் என்ஃபீல்டராக இருந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். நெருப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற காத்துக்கு இந்த பக்கம் வருதுன்னு சொல்லி ஃபேனை வச்சு அவர் அப்படியே ஈக்குவலா முட்டு கொடுக்குறாருங்க. சிக்கன் கூட தேங்காய் சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காருங்க. சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் எங்க போனானே தெரியல, எங்கடா போயிட்டாங்க, கரடி தூக்கிட்டு போயிருச்சு. காலையில் போய் சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தீங்களா? வணக்கம், நான் உங்க வாசன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இந்த அழகான ஆஃப்ரோடிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வந்து தரமா இருந்துச்சு அந்த சம்பவம். ஸோ வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வந்து ஐ பட்டன்ல தர செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ வந்து தரமா இருந்துச்சுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வந்து டே உண்மையாக அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக போட்டு தங்க போகிறோங்க. ஸோ வந்து இன்னைக்கு வேற லெவல் ஹாப்பினஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கூட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃப் ரோடிங் கிங் ஜாவிஸ் ஒன்று, அதே மாதிரி ஆஃப் ரோடிங் கிங் தார் ஒன்றுங்க. ஸோ வந்து இந்த தாரோட ஓனர் இவர் தான். வண்டியை வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி கொண்டுட்டாரு, கொஞ்சம் உசுறு இருக்குது, அதை இன்றைக்கி நாங்கள் வாங்கிடுவோம். அப்புறம் நம்ம தம்பிங்க. ஸோ அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பி போயிடுவோம், நைட் வரைக்கும் நம்ம கூட இருப்போம், முடிஞ்ச மண்டைகளையும் நம்ம இங்கே இருக்க வச்சிடலாங்க. சரி டிடிஎஃப். ஸோ வந்து வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்ட்லாம் செட் பண்ண போகிறோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிடிஎஃப். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:00 ஆச்சுங்க. நம்ம வந்து டென்ட்டை செட்டப் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீப் எடுத்துகிட்டு நேராக போய் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. ஸோ வந்து அதை உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஜீப் எடுத்துகிட்டு வெளியே போய் வாங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வரக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, ஏன்னா நாளைக்கு போட வேண்டிய வீடியோவை வந்து நம்ம எடிட் பண்ணணும்ல. ஸோ வந்து அந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்க டிடிஎஃப். ஸோ வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. போன வாட்டியே நம்ம டென்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு வந்து லைட்டு கிடையாது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அன்னைக்கு வந்து சம்ம கிளைமேட், அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டேன். இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு, பவர் பேங்க் மூணுமே இருக்கிற மாதிரிங்க. ஆக்சுவலாக வந்து லைட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். லைட்டோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1800, அதுக்கப்புறம் 600 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வந்து டென்ட்டே நம்ம 3000 தான் வாங்கினோம். ஸோ வந்து லைட்டு மட்டுமே 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கினா என்னடா இது கணக்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு நல்ல ஒரு ஒருத்தான ப்ராடக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஃபேனும் வேணும்ல, நமக்கு உள்ளே வந்து வேகிறதுக்கு ஃபேனும் வேணும்ல, அப்படி தேடிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லேயே லைட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டரி ஃபேனை பார்த்தேன். சரி இதையே நம்ம போட்டு விட்டுலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2500 mAh தான். ஸோ வந்து கொஞ்சம் கம்மியானது தான், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே இல்லாததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வந்து பவராக இருக்கா வாசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பலாம் பவராக இல்லைங்க, லைட்டாக தான் பவராக இருக்குது காற்று. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 1, 2, 3 மூணு ஸ்பீடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இருங்க, ஆஃபு, டிம்மு, இல்லை இது ஹை, இது டிம்மு, பரவாயில்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு மறந்துட்டேன், 700 or 650 சம்திங். நான் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். உங்களுக்கு வந்து இந்த டென்ட் ஸ்டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் வந்து அந்தளவுக்குலாம் பேட்டரியும் நிற்க மாட்டேங்குது, லைட்டாக தாங்க நிற்குது. ஸோ வந்து பசங்களாம் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து அங்கே நம்ம போகலாங்க. தோ பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க சமைச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கலைங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறோம், கேரளா ஸ்டைல் படி ட்ரை பண்ணுறோம். நம்ம செஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. ஸோ வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காருங்க, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு. ஒரு நாள் இந்த வாசன் என்ஃபீல்டராக இருந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். கண்டிப்பாக நீ வேலை செய்ய விடும், இன்னைக்கு வேலையுமே செய்யப்பட மாட்டேங்கிறாருங்க, எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்கிறாரு. சரி தப்பு இல்லை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து நமக்கு எடிட்டிங் ஒர்க்குனால அவருக்கு சரியாக ஹெல்ப் பண்ண முடியல, நம்ம தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ வந்து தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி அப்படியே உள்ளே போட்டு வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஊதி பற்ற வச்சுட்டு இருக்காங்க. டிடிஎஃப் நல்லா ஊதுங்கண்ணா. வாசன்கிட்ட கற்றுக்கிட்ட மொத்த வித்தி இறக்குங்கண்ணா. ஸோ முடியெல்லாம் சி புகையெல்லாம் மூஞ்சிக்கே வருதுங்க.
இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க. 15 சப்பாத்திங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு ஆயிட்டு இருக்கு. எங்க மூணு பேத்துக்கு இது கரெக்டா இருக்கும். வாசமே வரலையே, தொட்டு நக்கி பாக்கிட்டா. இங்க ஒரு அநியாயமே நடக்குதுங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேன் வந்து நைட்டு தூங்குறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தா நம்மால் அதை வச்சு என்ன பண்றாருன்னு பாருங்களேன். அதை வந்து என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். நெருப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற காத்துக்கு இந்த பக்கம் வருதுன்னு சொல்லி ஃபேனை வச்சு அவர் அப்படியே ஈக்குவலாக முட்டு கொடுக்குறாருங்க. இதோ இந்த அறிவு ஜீவனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, வேற லெவலில். ஓ, அப்பப்போ வேர்க்குதுன்னு சொல்லி மூஞ்சுக்கு காமிச்சுக்கிறாரு. டிடிஎஃப் ஒரு வழியாக ஃபுல்லாக சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட்லாம் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி. ஸோ வந்து வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ வந்து இந்த ஆளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய மனுஷன் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஆள் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா, சிக்கன் கூட ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. என்ன வாசா தயிரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தயிராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நான் ஒத்துக்குப்பேங்க. ஸோ வந்து தேங்காய் சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காருங்க. அண்ணா இதுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாடே. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன் அவ்வளோ ருசியாக இருக்கா? நான் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட குழம்பு சேர்த்து சாப்பிட்ருக்கேன். குழம்பு, தயிர், ரசம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேங்க. ஆனால் நம்ம ஆள் வேற லெவல் பண்ணுறாரு. சிக்கன் கூட தேங்காய் சட்னி வேற லெவலு பா, வேற லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க. இருந்தாலும் எனக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. டிடிஎஃப் வெயிட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி நான் டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குண்ணா இந்த காம்பினேஷன். பரவாயில்லன்னு சொல்லலாம். சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், சிக்கன் உண்மையாகவே வேற லெவலுங்க. உண்மையாகவே நம்ம செஃப்புக்கு உண்மையாகவே நம்ம பெரிய நன்றி சொல்லணும். நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாங்க, நம்ம அண்ணன்கிட்டேருந்து கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கலாம், கற்றுக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சுங்க. ஸோ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேர் படுத்துட்டோங்க, இத்தனை நேரம் படுத்துட்டு தான் இருந்தோம். லைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஸோ வந்து நம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பில் உட்காந்துட்டு அவன் கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து பையன் வந்து இப்போ கடலை போட ஆரம்பித்தானே, காலையில் வரைக்கும் கடலை போடுவான், போய் தலையோடு தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ வந்து டே உண்மையாக அல்டிமேட்டுங்க. ஸோ வந்து சமைச்சது சரி, டென்ட்டு போட்டிருக்கிற இடம் சரி, ஸோ வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. உள்ள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேன் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க ஓடும். இது வந்து பேட்டரி அவ்வளோ பவரால இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். நம்ம பவர் பேங்க் இருக்குங்க, பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணி அப்படியே கரண்ட்டில் ஓடுற மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி கூட பார்க்கல. நம்ம அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமைச்சாரு. ஸோ வந்து நம்ம தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணால் நான் என்னால் பெருசாக எந்த உதவியும் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஆனால் டிடிஎஃப் இங்கே பாருங்களேன், கருப்பம்பூச்சி தான் இருக்குங்க. சரி விடுங்க, அது ஒரு இதுவரை கத்துண்டா. நான் இது கத்தாதுண்ணா அப்படின்னு கத்துண்டாது. இது கத்துறது நமக்கு அது கேட்போதான். நைட்டு கத்தும் பாரு. சரி விடுங்க, அது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டோம். நான் நமக்கு வாடகையே கொடுக்காம இது நம்ம ரூமில் தங்கியிருக்குண்ணா. பூச்சி தள்ளி விட்டீங்கன்னா வாயிலே வந்து விழுந்துருக்கும் ஆச்சுங்க. இன்னும் நாங்க தூங்கவே இல்லை. மேல வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் ஆகல, பட் இருந்தாலும் பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணி விட்டேன். அந்த ஃபேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வேகுதுங்க. அது இருக்கிறதுக்கு ரொம்ப பரவாயில்ல, பட் இருந்தாலும் லைட்டாக வேகுது. ஸோ வந்து கதவுலாம் திறந்து விட்டு தான் படுத்திருக்கோம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தூங்க போகிறது இல்லைங்க. தூக்கம் ஒரு தான் பார்ப்பேன், தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே உட்காந்து எடிட் பண்ண வேண்டியதாங்க நம்மளோட ஃபுட்டேஜஸை. ஸோ வந்து நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ வந்து நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துட்டு இருக்காரு, தூக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க அப்படியே எட்டி பார்க்குறாரு. என் பவர் பேங்க் எங்கடா வச்சா? பவர் பேங்க் கதவு கிட்ட இருக்கு பாருங்க. கதவு எங்கடா வைக்கீங்க? அதுதான் கதவு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 ஆச்சுங்க. சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரைஸ் வந்து ஆயிடுச்சு, பட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தாலம் மறைஞ்சிருச்சு. நம்ம எப்போவுமே சன்ரைஸை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஏன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ வந்து பிளேஸை பாருங்களேன், வா வா, வியூ வேறு மாதிரி இருக்குங்க. தூக்கம் வேறு மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை சொன்னேன் இல்லைங்க, தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு தாங்க தூக்கம் வரல, அதுக்கப்புறம் படுத்து தூங்கினதுக்கப்புறம் வேற லெவல் தூக்கம்.
ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் டென்டில் படுத்துருந்தோம். கடைசி வரைக்கும் இவன் எங்கே போனானே தெரியல, எங்கடா போயிட்டாங்க, கரடி தூக்கிட்டு போயிருச்சு. சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தீங்களா சாமி? ஃபோன் பேச ஆரம்பிச்சா வந்தாங்க நைட்டு, விடிய விடிய ஃபோன் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே காருக்குள்ளே உட்காந்துட்டானாமாங்க, அதுக்கப்புறம் காருக்குள்ளே வந்து படுத்து தூங்கிட்டானாமாங்க. ஓகே டிடிஎஃப், நான் அப்படியே உங்களுக்கு டைம் லாப்ஸ் போடுறேன். பெருசாக சன்ரைஸ் ஒன்றும் வராது, வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிடிஎஃப். வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஸோ வந்து அந்த வியூவை நீங்களே பார்த்துருப்பீங்க. நமக்கு சன்ரைஸ் தெளிவாக தெரில, ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு அது தெளிவாக தெரில, பட் அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல. அதே மாதிரி இந்த வீடியோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிலங்க, ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ வந்து வீடியோ எடிட் பண்ணி டயர்டு, ஸோ நான் இன்னைக்கு ஜாலியாக ஆஃப் ரோடிங்கில் ஓட்டி லைட்டாக டயர்டு. அதே மாதிரி காலையில் டைமில் வீடியோவில் நான் பேசினதை வச்சு அட அறபோது நாயே என்னடா ஒளையிட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணலாம், அது கரெக்டு தாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப தூக்க வரையில் இருந்தேன். ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லைங்க நைட்லாம் எனக்கு தூக்கம் வரலைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன் இல்லைங்க. நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அப்படியே ஹாட் ஸ்டார் போட்டு ஃபீனியஸ் அண்ட் ஃபோப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முன்னாடி குக்குவத்து கோமாளி பார்த்துட்டு இருப்பேன், இப்போ குக்குவத்து கோமாளி எல்லா எபிசோடும் முடிச்சக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஸோ வந்து ஃபீனியஸ் அண்ட் ஃபோப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து அப்படியே லைட்டாக தூக்கம் வந்துச்சு, சரி தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேங்க. காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல, பட் வந்து சன்ரைஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தூக்கத்திலேயே எந்திரிச்சு வந்து அப்படியே இருந்தேங்க. ஸோ வந்து வ்ளாக் பண்ண முடியவே இல்லை என்னால், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாசன் உடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லி நாலு வாட்டி எனக்குள்ள நானே சொல்லிட்டு அப்படியே வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிடிஎஃப் வீடு கட்ட தேவை சிங்கிளே, டிடிஎஃப் நான் எப்பவுமே முரட்டு சிங்கிளே. அப்படி சப்போஸ் நம்ம டிடிஎஃப் யாராவது கமிட்டடா இருந்தீங்கன்னா நீங்க கோச்சிக்காதீங்க டிடிஎஃப், சும்மா சொன்னேன் ரைமிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி டைமிங்ல போட்டேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ வந்து நம்ம அப்படியே வீடியோ ஒன் பண்ணிக்கலாம். எபிசோட் 4 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு வந்துடும். எபிசோட் 1 எபிசோட் 2 பார்க்காதவங்க ஸோ வந்து பிளேலிஸ்ட் தரேன், பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் நேம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் அட்ராசிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க டிடிஎஃப். ஓகே ஸோ வந்து நம்ம அப்படியே வீடியோ ஒன் பண்ணிக்கலாம். எபிசோட் 1 பாருங்க வேற லெவல்ல இருக்கும், எபிசோட் 2 பாருங்க சூப்பரா இருக்கும், எபிசோட் 3 பாருங்க லைட்டா ஓரளவுக்கு இருக்கும், எபிசோட் 4 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா. அதே மாதிரி ரேஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரேஸ் கேட்டிருப்பாங்க, ரேஸ்ல வந்து போட்டு நல்லா விரட்டு விரட்டு விரட்டி இருப்போம். ஸோ வந்து எதுல வந்து ஆஃப் ரோடிங்ல ரேஸ் ஜிபிஎஸ் R15V3 இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வச்சிருக்க கூடாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருப்போம். மேபி அது வந்து நீங்கள் எபிசோட் 4 பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீடியோ மட்டும் நான் தனியாக பேக் பண்ணிடுறேன் டிடிஎஃப். ஓகே ஸோ வந்து நம்ம அப்படி வீடியோ பண்ணிக்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு தெரியும் அப்படி இல்லை யாரும் இருக்க மாட்டீங்க, ஏன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருப்பீங்க. ஓகே நம்ம அப்படி வீடியோ பண்ணிக்கலாம். டாடா பை பை, டேக் கேர், எவ்வளோ பண்ணுறது ஒப்புங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, நீங்களும் என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ரைட் வீடியோஸ் வந்துடும். பை டிடிஎஃப், லவ் யூ.